லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இருந்து 42வது வசனம் வரைக்கும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வேத புஸ்தகத்தில் நமக்கு ரொம்ப பரிச்சயமான சம்பவங்களில் இதுவும் ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் ஊழியம் செஞ்சுட்டே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக போயிட்டுருக்கும்போது இந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு வரார். இந்த ஊரில் மார்த்தாள் அப்படிங்கிற பேருள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இயேசுவினிடத்தில் போய் தன்னுடைய வீட்டிற்கு வரும்படியாக இயேசுவை அழைக்கிறாங்க. மார்த்தாள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவினிடத்தில் போய், இயேசுவே, என் வீட்டுக்கு வாங்க, நம்ம கூப்பிட்ருக்கோமா, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோமா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கூப்பிட்ருக்கோமா, கூப்பிட்ருக்குறோம், அதனால தானே இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு, அதனால தானே ரட்சிக்க போட்டிருக்கிறோம், இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்றோ ஒரு நாள் இயேசுவை குறித்த நல்ல செய்தியை கேள்விப்பட்டோம், சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம், ரட்சிப்பின் செய்தியை கேள்விப்பட்டோம், உடனே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு பாவிங்கிறத உணர்ற ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும் ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே, இந்த பாவத்தினால நான் நரகத்துக்கு நான் போயிடக்கூடாது, அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறதுக்கு நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளே வாங்கன்னு ஒப்பு கொடுத்துருக்குறோம். மார்த்தாள் எப்படி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்குள்ளே வரவேற்று ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உண்மைதான் இல்லையா? நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா அடுத்து வருகிற வசனங்களில் தான். இயேசுவை இந்த அம்மா தன்னுடைய வீட்டிற்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட கொஞ்சம் பேசுங்க, எங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எங்கள் வீட்டில் தங்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பிரச்சனை என்னென்னா கூப்பிட்டுட்டு ஹாலில் இயேசு கிறிஸ்துவை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா எனக்கு வேலை கிடக்குதுன்னு போயிட்டாங்க. இப்போது பெண்களாக இருக்கிறவங்க யோசிப்பீங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? வீட்டிற்கு ஒரு கணமிக்க ஒருவரை நம்ம வரவேற்றிருக்கிறோம் அப்படின்னா ஹாலில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டே இருந்தால் அவருக்கு யார் காப்பி போட்டு கொடுக்குறது, எல்லாருக்கும் யார் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்ம வீட்டுக்கே ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா வாங்கன்னு சொல்லிட்டு மொதல் ரூமில் உட்காந்து பேசிகிட்டே இருப்போம்மா, என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட்டு ஹஸ்பண்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. இல்லை ஒய்ஃப் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்டு உள்ளே போய், ரொம்ப ரேராக நடக்கும் இல்லையா? மேக்ஸிமம் மனைவிமார்கள் அம்மாமார்கள் இவங்க தான் உள்ளே உட்காந்து ஏதாவது ரெடி பண்ணுறது. பாருங்கள், மார்த்தாலும் அந்த வீட்டில் அவங்க தான் பொறுப்பானவங்க நினைக்கிறேன், அவங்க தான் வீட்டில் மூத்தவங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா நிறைய பொறுப்புகளை தலைமையில் போட்டுக்கிட்டாங்க. இயேசு வந்திருக்கிறாரு, இப்போ இயேசுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல அப்படின்னு சொல்லி பற்பல வேலைகள், ஒரு வேலை இல்லையா, பல வேலைகள் அந்த அம்மா மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சா. அந்த பல வேலைகளை செய்வதை குறித்து அந்த அம்மா வருத்தப்பட்டு, வருத்தப்பட்டுன்னா மனசில் கஷ்டப்பட்டாங்க அப்படி இல்லை,
நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அவங்க கடுப்பாயிட்டாங்களாம். இந்த வருத்தம் அடைந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, கடுப்பாயிட்டாங்க. ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, அந்த வேலை அவங்களுக்கு ஹெவி லோடாக இருக்குது, ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. வீட்டில் ஹெல்ப்புக்கு ஆளே இல்லைன்னா கிடையாது, வீட்டில் ஒரு ஆள் இருக்குது. யார்? மார்த்தாளுடைய சகோதரி மரியாள். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இயேசுவை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு அடுப்பாங்கரையில் உட்காந்துட்டா அது சரியாக வராத. இயேசுவை நம்ம கூப்பிட்டுருக்குறோம்ல, அப்போ இயேசுவின் பாதத்தருக உட்காந்து இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கணும், இயேசுவோடு கூட நேராக செலவழிக்கணும்னு மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்காந்துருக்குறாங்க. இப்போ மார்த்தாளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, இவ்வளவு வேலைகள் இருக்குது. ஏன்னா இயேசு மட்டும் வரல, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களே 12 பேர். இப்போ இயேசுவும் சீஷர்களும் மட்டும்தான் அங்கே இருந்தாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துலலாம் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்ட்டு வாசல்படி வரைக்கும் இயேசுவை வழி அனுப்பி வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாருன்னா அந்த வீட்டில் எல்லோரும் போயிடுவாங்க. இயேசு ஒரு வீட்டில் இருந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார், அடுத்து வேறு ஒரு ஊருக்கு போகும்போது வேறு ஒரு வீட்டுக்குள்ளே போவார். வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, கிராமத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வருவாங்க. இப்போது மார்த்தாளுடைய வீட்டிற்கு இயேசு வரும் பொழுது இயேசுவோடு கூட நிச்சயமாக சீஷர்கள் இருந்திருப்பாங்க, இன்னும் பலர் கூட உள்ளே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாரையும் கவனிக்கணும், எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா கூட இயேசுவினுடைய சீஷர்களுடைய எண்ணிக்கையே 12, இயேசுவை சேர்த்து 13, குறைந்தபட்சம் 13 பேருக்கு அவங்க உணவு ஆயத்தம் பண்ணணும், அந்த 13 பேரை கவனிக்கணும். அது ஒரு பெரிய வேலை இல்லையா? வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்துட்டாலே சமையல் ஓட மாட்டேங்கல, திடீர்னு ஒரு 13 பேர், அதுவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சேர்த்து ஒரு 15 பேர், 16 பேருக்கு உணவு ரெடி பண்ணுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. தனியால் உட்காந்து ரெடி பண்ணுறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இயேசு இத்தனாந்தேதி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்லி இன்விடேஷன்லாம் கொடுத்து பத்திரிக்கை அடிச்சுட்டு அப்படிலாம் இல்லை, இயேசு அந்த வழியாக வந்திருக்கிறாரு, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போது இவங்க எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது, சரியா? இவங்க வீட்டில் சில நேரம் அவங்க சமையல் பண்ணுறதுக்கு, உணவை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ பொருட்களை வாங்க வேண்டிய வேலைகளும் இருந்திருக்கும், பற்பல வேலைகள். அப்படின்னா உண்மையிலே நிறைய வேலைகள் இருந்திருக்கு மார்த்தாளுக்கு. இவ்வளவு வேலைகளை தலைமையில் வச்சுட்டு இந்த அம்மா இயேசுவை மறந்துட்டாங்க. ஆனால் மரியாள் இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ மார்த்தாள் டென்ஷனுடைய உச்ச கட்டத்தில் போய் ரீச் பண்ணிட்டாங்க. உச்சக்கட்ட டென்ஷனில் இயேசுவினிடத்தில் வந்து, என் சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நான் படுற கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா, நான் தனியாக உட்காந்து கஷ்டப்படுறேன், இவள் உங்கள் பாதத்தில் உட்காந்து சொகுசாக உங்கள் வார்த்தையை கேட்டுட்ருக்குறா, அவளை கொஞ்சம் எனக்கு உதவி செய்யும்படி அனுப்புங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவளுக்கு சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மார்த்தாளே மார்த்தாளே. இயேசு அந்த இடத்துல கோவப்படலை, அந்த மார்த்தாளே மார்த்தாளேங்கிற அந்த ஒரு டோனில் ஒரு விதமான பாசத்தையும் நான் பார்க்குறேன், ஒரு விதமான பரிதாபத்தையும் நான் பார்க்குறேன். மார்த்தாளே மார்த்தாளே, ஏம்மா நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் பெருசாக நினச்சிட்ருக்குற? மரியாள் ஒரு கவலையும் இல்லாமல் உட்காந்துட்ருக்கா, மார்த்தாள் அத்தனை வேலையும் தலைமையில் போட்டு கஷ்டப்பட்டுட்ருக்குறா, இயேசு கிறிஸ்து எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியுமா அப்படின்னு மெச்சி பேசுவாருன்னு மார்த்தாள் நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு, மரியாளே மரியாளே, உன் சகோதரி அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது நீ என் பாதத்திலே வெட்டித்தனமாக இருப்பதென்ன அப்படின்னு இயேசு சொல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ண மார்த்தாள்கிட்டே பேசுகிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, என்னைய உன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டிய, என்னைய வாங்க வாங்கன்னு சொல்லிய, நான் வந்ததுக்கப்புறம் என் கூட உட்காந்து 2 நிமிஷம் பேச மாட்டியா? நீ கூப்பிட்ட உடனே நான் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேனே, உன் கூட நேரம் செலவழிக்கணும்னு தானே நான் வந்திருக்கிறேன். என் கூட உட்காந்து பேசுறதுக்கு, நான் பேசுகிறத கேட்குறதுக்கு
உனக்கு நேரம் இல்லையா, அதை விட உனக்கு பெரிய விஷயங்கள்லாம் மண்டக்குள்ளே இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே, மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சிம்பிளாக்கி சொல்கிறேன், இந்த சம்பவத்திலிருந்து நிறைய விஷயங்களை தியானிக்க முடியும். இன்றைக்கி ஒரு ரெண்டு விஷயம் தியானிப்போம், அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தியானிப்போம், சரியா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, தேவையானது ஒன்று தாம்மா, அதை மரியாள் தெரிந்து கொண்டிருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தெரிந்து கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று. தேவையான ஒன்றை மரியாள் தெரிந்து கொண்டிருக்கிறாள், நீ தேவையில்லாத ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறாய். உன் மைண்டு ஃபுல்லாக எது நிரம்பியிருக்குது? வேலை 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 வேலை, எனக்கு இந்த பொறுப்பு இருக்குத, இந்த ஒரு வேலை எனக்கு இருக்குத, இதை நான் செய்யணுமே அப்படின்னு அந்த ஒரு கவலை. ஆண்டவர் சொல்கிறாரு, இது தேவையில்லாத ஒன்று. தேவையான ஒன்று மரியாள் எதை தெரிந்து கொண்டாங்கன்னா, ஆண்டவருடைய பாதம், ஆண்டவருடைய சமூகம். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு அது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே நீங்கள் எனக்கு வேணும், என் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வேணும், என் குடும்பத்துக்கு நீங்கள் வேணும், என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், என் எதிர்காலத்தை நீங்கள் நன்மையாக மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நாம் இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரவேற்றிருக்கிறோம். இயேசுவும் வந்திருக்கிறாரு, நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வைத்து கொண்டு நாம் எதற்கு அதிக நேரம் கொடுக்குறோம்? எப்போ பார்த்தாலும் படிப்பு 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 அப்படின்னு இருக்கிறோன்னா, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை. ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, என்னையே உன் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எனக்கு நீ கொடுக்காம நீ எது எதுக்கோ கொடுத்துட்ருக்கிறிய. நான் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்குறேனே. தனியானா மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் இருந்திருந்தாலும் இயேசு அந்த இடத்துல மார்த்தாலை மிஸ் பண்ணியிருப்பார். சில வீடுகளுக்கு விசிட் பண்ண போகும்போது இந்தா பேசிகிட்டு இருங்க அப்படின்னு ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் உள்ளே போவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இங்கே வாங்க உட்காருங்க, நாங்கள் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம், வந்து உட்காருங்கன்னு சொல்லி குடும்பமாக அவங்கள உட்கார வைப்போம். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், குடும்பமாக உட்காந்து பேசணும், ஏன்னா என்னையை உபசரிக்கணும், என்னையை கவனிக்கணும் அப்படின்னு நான் எங்கேயும் போகிறதில்ல. ஒரு குடும்பத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களோட கூட கொஞ்சம் நேரம் செலவழித்து அவங்களோட கூட கொஞ்சம் பேசணும், அவங்க பிரச்சனைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு வேதத்துலேருந்து ஆலோசனைகள் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கும். அப்போ இயேசு அதை எதிர்பார்த்துருப்பார்ல, நான் இந்த வீட்டுக்கு சாப்பிடவா வந்திருக்கேன், இந்த வீட்டுக்கு போனால் எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்த்தா வந்தேன், நான் உறவை தானே முக்கியத்துவப்படுத்தி வந்தேன், என் கூட என் பிள்ளைகள் நேரம் செலவழிப்பாங்க, அவங்க கூட என்னுடைய வார்த்தைகளை பேசலான்னு ஒரு ஆசையாக வந்தால் எனக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். எனக்கு நேரம் கொடுக்கறதுக்கு உன் வாழ்க்கையில் நேரம் இல்லையா? என் பாதத்தில் உட்கார்றத விட உனக்கு பற்பல வேலைகள் பெருசாக இருக்கா? ஆண்டவருடைய பாதத்திற்கு நேரம் செலவிட முடியாத அளவுக்கு பிசாசு பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களையே கொண்டு வருவான். இதுதான் பிசாசினுடைய ஒரு தந்திரம். வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக பார்க்குற உலகத்தின்படி கொஞ்சம் முக்கியமே வச்சுக்கோங்களேன், அந்த முக்கியமான விஷயங்களையுமே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் சமூகத்தின் தேவைக்கு முன்பாக இதெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய சமூகத்துக்கான தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, என் கூட நீங்கள் நேரம் செலவழிக்கிறதுக்கான ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு தேவையே இல்லைங்கிறாரு. அப்போ சோத்துக்கு என்ன ஆண்டவரை பண்ணுறது? அது அடுத்த பாயிண்ட் வரேன். முதல் விஷயம், நம்ம வாழ்க்கையில் எது எதுக்கெல்லாமோ நிறைய நேரத்தை கொடுக்குறோம்,
ஆண்டவர் அதில் அவர் நம்மளை பார்த்து பரிதாபப்படுறார். நான் வந்திருக்கிறேன், பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத பாக்கியம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கிறேன், என் கூட அவ்வளோ ஈஸியாக அவங்க உறவு கொள்ள முடியும், என் கூட பேச முடியும், நான் பேசுகிறத ஈஸியாக கேட்க முடியும். அவங்களுக்குள்ள அவங்க சரீரத்திற்குள்ளே நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே நான் இருக்கிறேன். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தும் அவங்க நீ கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, எதை எதையோ முக்கியத்துவப்படுத்திட்டு கடைசியில் என்னையே விட்டுறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் பரிதாபம் கலந்த ஒரு வேதனையாக நம்மளை பார்க்குறார். மார்த்தாலே மார்த்தாலே, வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கிறிய, என் சமூகத்தில் செலவிடுவதற்கு உனக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லையா? என் வார்த்தையை கேட்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லையா? வாரத்தில் ஒரு நாள் சபை குடும்பமாக சேர்ந்து என்னை ஆராதிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் உன் வாழ்க்கையில் இல்லையா? பணம் பணம் பணம், நிறையா சம்பாதிக்கணும், நிறையா பொறுப்பு இருக்குது, எதையோ முக்கியத்துவப்படுத்தி ஓடிட்டே இருக்கிறிய, நான் முக்கியம் இல்லையா? என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்னைய கண்டுக்காமல் ஓடிட்டுருக்கிறியேன்னு ஆண்டவர் பரிதாபப்பட்டு கேட்குறாரு. மரியாள் அந்த தப்பை பண்ணல், ஆண்டவர் மெச்சி பேசுகிறார். மரியாள் சரியானதை தெரிந்து கொண்டிருக்கிறாள். தேவையானது ஒன்றே, அது தேவனுடைய சமூகம். அதை இந்த மரியாள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்க. மார்த்தாள் அந்த இடத்துல தவறிட்டாங்க. அன்றைக்கி மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, ஏம்மா ஏன் ஏன் இப்படி கஷ்டப்படுற? இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பல வேலைகளை தலைமையில் போட்டால் மிஞ்சுகிறது வருத்தம்தான். வசனம் தெளிவாக சொல்லுது, வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே இருக்கிற ஒருத்தருக்கு வேலையாலேயே நிம்மதி இருக்காது. எப்போ பார்த்தாலும் குடும்பம் குடும்பம் குடும்பம், என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களை பார்த்துருக்குறேன். பிள்ளைகள் நிமித்தமே கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. நான் நம்ம சபையில் இருக்கிற எல்லா பெற்றோர்கள்ட்டையும் இந்த வார்த்தையை ஒரு தடவையாவது சொல்லியிருப்பேன், பிள்ளைகளை தான் உங்கள் வாழ்க்கையை நினைக்காதீங்க என்கிட்ட சொல்லும் போதே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக தானே பாஸ்டர். ஒரு சிஸ்டர் என்கிட்ட அப்படியே சொன்னாங்க, நான் வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக தானே. இல்லை, நாம் ஒவ்வொருவருமே வாழுவது கர்த்தருக்காக. கர்த்தர் இந்த பூமியில் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, கணவனை கொடுத்துருக்கிறாரு, மனைவியை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம். ஆனால் நாம் வாழுவது கர்த்தருக்காக, யாரோ ஒரு மனுஷனுக்காக. நிறைய குடும்ப ஸ்திரீகளை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்கிறதே புருஷனுக்காக தான். காலையிலேருந்து புருஷனுக்கு என்ன தேவை அதையே கவனித்து 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 ராத்திரி வரைக்கும், கணவனுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், குடும்பம் 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 குடும்பம். வாழ்க்கையில் நொந்து போயிருப்பாங்க, காரணம் குடும்பம் கிடையாது. நான் இவ்வளவு உழைக்கிறேனே குடும்பத்துக்காக, நான் இவ்வளவு தியாகம் பண்ணுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனால் என் குடும்பம் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வீட்டில் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கணவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணுறேன்னு பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனை அவங்க இல்லைம்மா, நீங்கள் தான், நீங்கள் தான் பிரச்சனை. என் சமூகத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லாமல் எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதை கொடுக்கும்னா வருத்தம். பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, அந்த வருத்தத்திற்கு காரணம் அந்த அம்மா நினச்சாங்க மரியாள் தான்னு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு காரணமே நீ தாமா, தவறானதை தெரிந்து கொண்டு இருக்கிறாய், உன் மொதல் இடத்துல தப்பான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிற, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல, இயேசுவை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனுடைய சமூகத்தை வைக்க வேண்டிய இடத்துல எதை எதையோ வைக்கிற, அதனுடைய பலன்தாமா இந்த வருத்தம். இப்போ இயேசுவினிடத்தில் வந்து என்ன ஜெபிக்கிறது, என் வருத்தம் நீங்கணும் ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, இந்த பாடுகள் என்ன விட்டு போகட்டும் ஆண்டவரே. எப்படி போகும், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யும் போது தான் பிரச்சனை சரியாகும்.
நேற்றைக்கு ஒரு ஊழியருடைய ஒரு பேட்டியை நான் பார்த்துட்ருந்தேன். அந்த ஊழியர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சத்தியம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஒரு மருத்துவரிடத்தில் நீங்கள் போகும்போது, ஒரு பலவீனத்தனால நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன், அப்படி நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு கொஞ்சம் தலைவலி அடிக்கடி வருது, இல்லை எனக்கு இந்த ஜாயின்ட்ஸில் அடிக்கடி பெயின் வருது, இல்லை ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்குது, டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஃபீவர் அடிக்குது, அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? நாம் சொல்கிறது எல்லாமே வெளியே தெரியக்கூடிய அறிகுறிகள், இதெல்லாம் சிம்டம்ஸ். ஒரு நல்ல டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார், அந்த சிம்டம்ஸை வச்சு உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அடிக்கடி தலைவலிச்சிட்டே இருக்குதா? எதனால்? நேற்று தலை குளிச்சிங்களா? வெளியில் எங்கேயும் போனீங்களா? இல்லை ரொம்ப கூலாக ஏதாவது சாப்பிட்டீங்களா? வயிறு உங்களை அப்செட் பண்ணுதா? உங்களுக்கு டயரியாவா? என்ன சாப்பிட்டீங்க? எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? இதெல்லாம் பார்ப்பாங்க. சில நேரம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலன்னா உடனே பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுன்னு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அறிகுறிகள் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இந்த அறிகுறிகளை ஏற்படுத்துகிற உண்மையான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையுடைய வேறு என்னன்னு கண்டுபிடிக்கணுன்னா இந்த டெஸ்ட்டெலாம் அவசியமாக இருக்குது. இப்போ அந்த டெஸ்ட்டுடைய ரிசல்ட் வரும்போது உண்மையான பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி. இப்போ மார்த்தாள் இடத்துல இருந்த உண்மையான பிரச்சனை என்னென்னா, இவ்வளவு வேலை கிடக்கிறது கிடையாது. இவ்வளவு வேலையையும் அவங்க மொதல் இடத்துல வச்சு மனசை குழப்பிட்டு இருந்தது. ஆண்டவர் சமூகத்தை காட்டிலும் இவ்வளவு வேலை இருக்கே அப்படின்னு அவங்க நினச்சது தான் அவங்க கிட்ட இருந்த பிரச்சனை, உண்மையான பிரச்சனை, இல்லை அந்த பிரச்சனையினுடைய வேர். வெளியே வர்ற அறிகுறி என்னன்னா டென்ஷன், கலக்கம், வருத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. இதை சொல்லியே புலம்பாதீங்க. அந்த வருத்தத்திற்கான வேரை பாருங்கள், உங்கள் பிரச்சனைக்கான வேற பாருங்கள். நீங்கள் வேற டீல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மாறிடும். வேரை புரிந்து கொள்ளணும், பிரச்சனையுடைய வேர் எங்கே இருக்குன்னு புரிஞ்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ இவ்வளவு வருத்தப்படுறதுக்கு காரணமே நீ தாம்மா. நீ மொதல் இடத்துல வைக்க வேண்டியதை மொதல் இடத்துல வைக்கல, என் சமூகத்தை மொதல் இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக உன் வேலையை மொதல் இடத்துல வச்சிட்ட. என் கூட நேரம் செலவழிக்கிறத நீ மொதல் இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய பொறுப்புகளை நீ மொதல் இடத்துல வச்சிட்ட. அதாம்மா பிரச்சனையே, அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுங்கிறாரு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா வேலைகள் மத்தியிலையும் எல்லா பொறுப்புகள் மத்தியிலையும் ஆண்டவருக்கு மொத இடம் கொடுத்து, தேவ சமூகத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவரோடு கூட நேரம் செலவழிக்கிறது. இன்னொரு ஒரு காரியம், இந்த ரெண்டு காரியத்தோடு நம்ம இன்றைக்கி ஜபித்து முடிக்கலாம், இன்னும் சில காரியங்களை அடுத்த வாரம் தியானிக்கலாம், சரியா? ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்கள், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த வருத்தங்கிற வார்த்தைக்குள்ள நான் முதல்ல சொன்ன சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்னென்னா, கடுப்பு, எரிச்சல் அடைந்திருக்கிறாங்க, டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. அந்த டென்ஷன் உருவாவதற்கான ஒரு முக்கிய புள்ளி என்னென்னா கவலை. இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நான் இவ்வளோ பேருக்கு நான் சீக்கிரமாக சமைக்கணுமே, சீஷர்கள் எல்லாருக்கும் சமைக்கணுமே, சீஷர்களே 12 பேர் இருக்கிறாங்க, இன்னும் கூட சில ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் எல்லாரையும் கவனிக்கணுமே, நான் தனியாக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஒரு விதமான கவலை அவங்களுக்குள்ளேருந்து ஆரம்பித்து, அந்த கவலைக்கு யாருமே பக்கத்தில் துணையாக இருக்காததுனால அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டென்ஷனாக போய் நின்றுச்சு. அப்போ அந்த ஆரம்ப புள்ளி எங்கன்னா கவலைப்படுறது.
மரியாள் தெரிந்து கொண்டது தேவையான ஒன்று, மார்த்தால் தெரிந்து கொண்டது தேவையில்லாத ஒன்று. முதல்ல நம்ம படித்தோம் ஃபஸ்ட்டு பாயிண்டில் எது தேவையில்லாத ஒன்று அவங்க தெரிந்து கொண்டாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட அவங்க வேலைகளுக்கு பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அது தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது தேவையில்லாத ஒன்று என்னென்னா, முக்கியமான வேலைகளாகவே இருந்தாலும் முக்கியமான பொறுப்புகளாகவே இருந்தாலும் அதை குறித்து பாரப்படுவது கவலைப்படுவது தேவையில்லாத ஒன்று. மரியாள் தெரிந்து கொண்டது தேவையான ஒன்று. என்ன தெரியுமா, அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார, அவரை கவனிக்கணுமே, அவருக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணுமே, சீஷர்களுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு செஞ்சு பரிமாறணுமே, அவங்கள உபசரிக்கணுமே, கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்களே அவங்கள கவனிக்கணுமே, ஒரு கவலை கிடையாது, ஒரு கவலை கிடையாது. இது நிறையா அம்மா மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க, மனைவி மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி சரியாகும், வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற ஒரு யோசனை கூட இல்லாமல், ஒரு கவலையும் இல்லாமல் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்துருக்காங்க. பிற சோறு எங்கேருந்து வரும், மரியாளுக்கு அந்த ஒரு கவலை இல்லை, இவ்வளவு வேலை கிடக்கிறேங்கிற கவலை இல்லை, அதை விடுங்கங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் ஜாலியாக அவர் பாதத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கலாம். இயேசுவும் ஸ்தீஷர்களும் நிரந்தரமாக அவங்க வீட்டில் தங்க போகிறதில்ல. அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்குறாங்கன்னே வைங்களேன், அடுத்த நாள் கிளம்பி போயிடுவாங்க, ஊழியத்தை பார்த்துட்டு அடுத்த ஊர்களுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா பூரிக்கட்டையால் மார்த்தால் என்னை அடி வெளுத்துருவாங்களே, ஏன்டி நான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அத்தனை வேலையும் அப்படியே போட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டேன், என்னை என்ன நினச்சிட்ருக்க, நான் மனுஷியா இல்லை மிஷினா அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா வீட்டில். உண்மையிலேயே வந்திருக்கிறவங்களை கவனிக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லைனாலும், இப்போ நம்ம போய் உதவி செய்யலைன்னா நம்முடைய சகோதரி நம்மளை நாரை கிளி கிழிப்பாங்க, அதை யார் தாங்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு பயமும் இல்லை, மார்த்தால நினச்ச பயமும் இல்லை. இயேசுவும் சீஷர்களும் நம்ம அவங்கள உபசரிக்கலைன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க அதை குறித்த கவலையும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஒழுங்காக கவனிக்க மாட்டிங்களான்னு சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுவாங்களே, அதை குறித்த கவலை இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை கிடையாது, கேர் ஃப்ரீ. இங்கிலீஷில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேர் ஃப்ரீ. மரியாள் எதை குறித்தும் கவலைப்படலை, ஒரு கவலை இல்லாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. கடைசியில் யாருக்கு நல்ல பேர் கிடச்சிது, மரியாளுக்கு. ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் இருந்த மரியாளுக்கு தான் நல்ல பேர் கிடச்சதே தவிர, மார்த்தால் ஆண்டவர் மெச்சி பேசுவார்னு மார்த்தால் நினச்சிருக்கலாம், சுற்றி உள்ளவங்க நினச்சிருக்கலாம், ஆனால் இயேசு அப்படி பேசலை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து, பொறுப்புகளை குறித்து, தேவைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுவது பாரப்படுவது தேவையற்ற ஒன்றுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறத மரியாள் தெரிந்து கொண்டாங்க, ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, இதுதான் தேவையான ஒன்று. இப்போ ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் கிட்டே வந்தால் நான் பார்த்துக்க மாட்டேனா ஆண்டவரே, நீங்கள் வசனம் பேசுவீங்க ஆண்டவரே, நாங்களும் உங்கள் பாதத்தில் உட்காந்து வசனத்தை கேட்டால் நைட்டு சோத்துக்கு என்ன பண்ணுறது ஆண்டவரே, பசியோடு படுத்து தூங்குவீங்களா, சீஷர்கள் படுத்து தூங்குவீங்களா, அப்படியே உங்களுக்கு சாப்பாடு போடாமல் அனுப்பிவிட்டாலும் நாளைக்கு எங்களை பற்றி வெளியே போய் என்ன பேசுவீங்க, உங்கள் பிரசங்கத்தில் எங்களையே ஒரு எக்ஸாம்பிளாக மாற்றிட மாட்டீங்க, இப்படி ஒரு குடும்பத்துக்கு போய் ஊழியம் செஞ்சேன் வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட மாட்டீங்க, அப்போ நாங்கள் உணவு சமைச்சு கொடுக்காம உணவு எங்கேருந்து வரும். இந்த அம்மாவுடைய எண்ணங்கள் அப்படி தான் இருந்திருக்கும். எல்லாம் கற்பனையாக சிலது சேர்த்து சொல்கிறேன், நம்ம செய்யாமல் எப்படி வரும் சாப்பாடு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை விட ஒரு பெரிய சூழ்நிலை
ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சாப்பாடு பண்ணுறதுக்கு சமையல் டீமும் இல்லை, மார்த்தாலும் இல்லை, கிச்சனும் இல்லை, வனாந்திரமான ஒரு இடம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறாங்க எல்லாரும். வசனத்தை கேட்டு முடித்ததுக்கப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு. சீஷர்கள், ஆண்டவரே இந்த திடீர் திடீர்னு பிளான் போடுறதெல்லாம் தயவுசெய்து வேணாம் ஆண்டவரே, முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஊரை விட்டு இவ்வளோ ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறோம், இப்போ நம்ம ஊருக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், இவ்வளோ பேருக்கு சாப்பாடு நாங்கள் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணுவோம் ஆண்டவரே? சரிப்பா, என்ன வழி இருக்குன்னு பாருங்கள், காசு இருக்கா வாங்கிட்டு வரலாமா? இல்லை ஆண்டவரே, அந்த காலத்தில் பாருங்கள் ஃபோன் வசதி கிடையாது, ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த வசதிகள்லாம் கிடையாது, என்ன பண்ணியிருப்பாங்க? அத்தனை பேர் கையில் காசு இருந்தாலும் கூட சாப்பாடை வாங்கணும்னா இப்போ ஊருக்குள்ளே போகணும், அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு அங்கேருந்து ஏதாவது வண்டியில் வச்சு இழுத்துட்டு வந்திருக்கணும், எத்தனையோ வண்டிகள் தேவைப்பட்டிருக்கும். அங்கே பார்த்தா ஒரே ஒரு சின்ன பையன், அவன் டிஃபன் பாக்ஸில் அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருக்குறாங்க, 5 அப்பம் 2 மீன் அவ்வளோதான். அது ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்கன்னா அது ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் போதுமானதாக இருக்கிற ஒரு சாப்பாடு அவ்வளோதான். 5 அப்பம் 2 மீனுங்கிறது ஒரு குழந்தையுடைய ஒரு சிறுவனுடைய சாப்பாடுனா அப்போ பெரியவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இயேசு அது போதும்ட்டாரு, அது போதும், கொண்டு வாங்க கொண்டு வாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு, கொடுங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதம் எடுக்கிறாங்க. வசனம் சொல்லுது சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். புருஷர்கள் அப்படின்னாலே திருமணம் ஆனவங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்படி பார்த்தா மனைவிகளோட கூட வந்திருப்பாங்க, அதை சேர்த்து பார்த்தா ஒரு 10,000. பிள்ளைகள் வீட்டுக்கு எத்தனை பிள்ளைகள் வந்திருப்பாங்க? நம்ம ஜெனரேஷனுக்கு முந்தின ஜெனரேஷன் யோசிச்சாலே 5 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள்னா இருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, குறைந்தபட்சம் 2 பிள்ளைகள். அப்போது ஒரு 20,000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் யோசித்தா 5000 புருஷர்களும் நிச்சயமாக குடும்பத்தெல்லாம் கூட்டிகிட்டா வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. சிலர் மனைவியை விட்டுட்டு புருஷன் மட்டும் வந்திருக்கலாம், சிலர் புருஷன் இல்லாமல் மனைவி மட்டும் வந்துருக்கலாம், இல்லை பிள்ளைகள் இல்லாமல் பெரியவங்க மட்டும் வந்துருக்கலாம். குறைந்தபட்சம் 10,000 பேர் யோசிச்சு பாருங்கள். 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறது அவ்வளோ ஈஸியா? ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ளே படுற பாடு, 1,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்குள்ள எனக்கு பீஸ் வரலங்கான், எனக்கு பிரியாணி வரலங்கிறான், எனக்கு பிரியாணி வந்துச்சு எனக்கு ஜாம் வைக்க மறந்துட்டாங்கங்க, வெஜிடேரியனில் இனி உட்கார வச்சிட்டாங்கங்கிறான், ஏகப்பட்ட சண்டை, அதில் தவறான புரிதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், வருத்தங்கள் நிறையா வருதில்ல. குறைந்தபட்சம் சொல்கிறேன், குறைந்தபட்சம் 10,000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் போதுமானதாக கர்த்தர் இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அதே இயேசு தாங்க மார்த்தாள் வீட்டில் இருக்கிறாரு, அதே இயேசு தான் மார்த்தாள் வீட்டில் இருக்கிறார். ஆண்டவரே நீங்கள் வருவீங்கன்னு தெரியாது, நாங்கள் மட்டும் ராத்திரி சாப்பிட்றதுக்காக 5 சப்பாத்தி போடுற மாதிரி மாவை மட்டும் உருட்டி வச்சுருக்கிறோம் ஆண்டவரே, கவலைப்படாதமா உட்காரு, வசனத்தை கேளு, என் சமூகத்தில் நேரம் செலவிடு, முடித்ததுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன், அது தானாக ரெடி ஆயிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லை செஞ்சு காமிச்சிருப்பார். ஆண்டவரால் செய்ய முடியாதுன்னு இல்லை. காணா ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது, கையில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்கல. பக்கத்து கடையில் போங்க, திராட்சை பழங்கள் எவ்வளவு கிலோ இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க, கிலோ எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நம்ம ஒரு பிளான் போடுவோம் அப்படிலாம் சொல்லலை ஆண்டவர். உங்ககிட்ட என்ன இருக்குது? இங்கே என்ன ஆண்டவர் இருக்குது? தண்ணி தான் இருக்குது, அது போதும் கொண்டு வான்ட்டார். வெறும் தண்ணி திராட்சை ரசமாக மாறுது, அத்தனை பேருடைய தாகமும் அதில் தீர்க்கப்படுது. வெறும் 5 அப்பம் 2 மீன், ஒரு சிறுவனுடைய உணவு, அது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது 1,000,000,000 மக்களை போஷிக்குது. இப்படிப்பட்ட கர்த்தர் இருக்கும் பொழுது ராத்திரி சாப்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன கவலை? இதை மார்த்தாள் யோசிக்கல, இதை மார்த்தாள் யோசிக்கல.
உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற நல்ல பரம தகப்பன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகளை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கவலைப்படுவது தேவையற்ற ஒன்று. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு பிரசங்கம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கவலைப்படுகிறது ஒரு பாவம் அப்படின்னு நான் பேசினேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்காக துணை நிற்கிற, உங்களை விசாரிக்கிற, உங்களை ஆதரிக்கிற ஒரு நல்ல பரம தகப்பன் ஒருவர் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை, இந்த பிரச்சனையை நான் தான் டீல் பண்ணி ஆகணும், இந்த விஷயத்தை நான் தான் செஞ்சாகணும்னு சொல்லி நீங்கள் கவலைப்படும் போது அந்த நல்ல தகப்பனை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். உங்களுக்காக ஒருவர் நிற்கிறாருங்கிறத நீங்கள் மறுதளிக்கிறீங்க. அந்த பிரசங்கத்தை இப்போ நான் மறுபடியும் நீளமாக பேச முடியாது, நேரம் ஆயிரும். ஒரிங் இஸ் அ சின், கவலைப்படுவது ஒரு பாவம். கொலை பண்ணுறது பாவமா? நிச்சயமாக பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். திருடுறது நிச்சயமாக பாவம், எல்லாரும் ஒத்துக்குவாங்க. வேசித்தன பாவங்கள் நிச்சயமாக தப்பு, பாவம், எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஆனால் கவலை, அதில் என்ன பெருசாக இருந்துட்டு போகுது? உட்காந்து கவலைப்படுறதுனால என்ன தப்பு? அது சாதாரணமானதானே, அது இயற்கை தானே. ஆண்டவர் சொல்கிறார் அது பாவம், அது பாவம். அது உங்கள் சிந்தையை ஆக்கிரமித்து தேவையான எண்ணெயை உங்களை விட்டு தூரமாக வச்சிருது. ஆண்டவரை நம்மளை விட்டு தூரப்படுத்துகிற எதுவும் பாவமே. அதை கவலை செய்துன்னா கவலையும் பாவமே. நம்ம வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தை குறித்து, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னவோ ஆக போகிறோம், எப்படி டியூ கட்ட போகிறோம், எப்படி மாதம் வீட்டு வாடகை கொடுக்க போகிறோம், இந்த வருஷம் நம்ம ஃபீஸ் கட்டியாச்சு, அடுத்த வருஷம் நம்ம எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோம், நம்முடைய குடும்ப தேவைகளை எப்படி பார்த்துக்க போகிறோம், பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அதற்கான தேவைகள் இருக்குது. நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன் உங்களோடு உண்டு. வெறும் 5 அப்பம் 2 மீன்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போஷித்து அதில் மீதமும் எடுக்க வைத்த எல்ஷடாய் சர்வ வல்லவர் உங்களோடு கூட உண்டு. அவர் உங்கள் கூட இருந்து, அவர் உங்களை விசாரித்து, அவர் உங்களை ஆதரித்து, உங்களை ஏந்தி தாங்கி வழி நடத்துவார். நல்ல மேய்ச்சலுக்குள்ளே அவர் நடத்துவார். நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, தேவையில்லாத ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டுருக்கம்மா, தேவையானது ஒன்றே. இன்றைக்கி மார்த்தாளுடைய வாழ்க்கையிலிருந்து 2 தேவையில்லாத விஷயங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதல்ல என்ன படித்தோம், ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேரம் செலவழிக்கிறத விட வேலையவோ பணத்தையோ குடும்பத்தையோ எதுவாக இருக்கட்டும், உலக நன்மைகள் எதுவாக இருக்கட்டும், அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் அது தேவையில்லாத ஒன்று. பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதாகவே இருக்கும், ஆனால் தேவ சமூகத்திற்கான தேவையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலக தேவைகள் எல்லாமே 2வது. இதை முக்கியத்துவப்படுத்துகிறோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தேவையில்லாத ஒன்றை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. 2வது, இந்த உலக காரியங்களை குறித்து, தேவைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, தேவையில்லாத ஒன்றை பிடிச்சிட்டு இருக்கிறம்மா, நீ கவலைப்படுறது தேவையற்றது. ஒரு கவலையும் இல்லாத ஒரு சிறு பிள்ளையை போல தேவ பாதத்தில் உட்கார்ந்துரு. மரியாள் அதை தான் பண்ணாங்க. மரியாள் வந்து சின்ன பிள்ளை கிடையாது, பெரியவங்க. ஆனால் ஒரு கவலையும் இல்லாமல், குழந்தைகள் கவலைப்படுறதே இல்லைல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த வேளை நமக்கு பால் கிடைக்குமா, நம்மளை ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களே, எல்கேஜி யூகேஜி சேர்த்துட்டாங்களே, அவங்களுக்கு அட்மிஷனுக்கு இவ்வளோ கேட்குறாங்களா, டொனேஷன் இவ்வளோ கேட்குறாங்களா, நம்ம அம்மா அப்பா எப்படி இந்த ஃபீஸெல்லாம் பே பண்ண போகிறாங்க, அந்த பிள்ளை உட்காந்து கவலைப்பட்டு இருக்குமா? அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், அப்பா அம்மா. அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. கேர் ஃப்ரீ லைஃப், கவலையற்ற வாழ்வு. கர்த்தர் சொல்கிறாரு, இதுதான் தேவையான ஒன்று. சின்ன குழந்தையாக இருக்கிற வரைக்கும் கவலை இல்லாமல் இருந்திருப்போம், பெரியவங்கள் ஆயிட்டோம் பார்த்தீங்களா, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதான் பிரச்சனையே. தேவ ராஜ்யத்தை பொறுத்தவரை வளர்ந்துடவே கூடாது, நம்ம கொஞ்சம் குழந்தையாகவே இருந்துடணும், புரியுதா? அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ சிறு பிள்ளையினுடைய தன்மைகள் எடுத்து அதில் நிறைய நம்ம தியானிக்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவலையற்று இருக்கிறது. என்னதான் முதிர்ச்சியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் மரியாள்
ஆண்டவருடைய பாதம்னு வந்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கவலையும் இல்லாமல் உட்காந்துட்டாங்க. அதனால ராத்திரி சாப்பிடாமல் போனாங்களா? அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க, மன நிறைவோடு கூட இயேசுவோடு கூட நேராக செலவழிச்சிருப்பாங்க. தேவையான ஒன்று தேவ சமூகம், தேவையான ஒன்று கவலையற்ற வாழ்வு, கவலையற்ற மனநிலை. இந்த ரெண்டையுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளணும். இந்த காரியங்கள் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானிங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனை தேவையில்லாத காரியங்களை பிடிச்சி தொங்கிட்டுருக்கோம், தேவையில்லாதெல்லாம் எடுத்துருங்க. ஆண்டவர் இதெல்லாம் வந்து கோபத்தோடு சொல்லலை, மார்த்தலை பார்த்து எப்படிப்பட்ட உணர்வோடு சொல்கிறாருன்னு சொன்னல, ஒரு அன்பு கலந்த ஒரு பரிதவிப்பு. ஐயோ, இந்த சத்தியம் கூட தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிறாளே, நான் இருக்கிறேன் பரம தகப்பன் நான் இருக்கிறேன்னு கூட தெரியாமல் இவ்வளோ ஒரி பண்ணுறாங்களே, ஜீவனை தேடி என்கிட்ட வராமல் இருளுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்களே. தேவையான ஒன்று என் சமூகம், அதை தெரிந்து கொள்ளாமல் எதை எதையோ பிடிச்சி தொங்கி வருத்தப்பட்டுட்ருக்கிறாங்களே. மார்த்தாளே மார்த்தாளே, தேவையில்லாத ஒன்றை பிடித்து கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. அது தேவ சமூகத்திற்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம், தேவையானது ஒன்றே. அது கவலை இல்லாத மனநிலையோடு கூட ஆண்டவரை நம்பியிருப்பது. ஹல்லேலூயா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாளை போல நாமும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.